ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 6 o'clock டைம் கொல்லி ஹில்ஸ் போகிறோம். அம்மா மழை பெஞ்சிட்டு இருக்காங்க, அதான் ஃபுல் ட்ரெயின் போட்டேன். இவ்வளோ நேரம் எல்லாம் தாண்டி நான் என் காலை போட்டு லொக்கேஷனுக்கு நாங்கள் வந்தாச்சு. ஹிஸ்ட்ரி நிற்கிது பாங்க, இதுதான் ஃபஸ்ட்டு. கொல்லி ஹில்ஸ் மார்னிங். இப்போ டைம் என்னென்னா 8:30 நினைக்கிறேன். 8:30 நான் 8:40. ஆனால் எப்படி இருக்குது பாருங்கள், மிஸ்டர் ஃபுல்லாக செம்மையாக இருக்கும். எதுவும் இந்த நாய் வர எங்க தானோ பார்த்தீங்க வந்துட்டே இருக்கு. ஆனால் இப்போவே வந்து குளிருது லைட்டாக. ஆனால் மார்னிங் வந்து நாங்கள் 10 o'clock 9 o'clock தான் வெளில வந்தோம். அப்போ ஃபுல் மிஸ்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மிஸ்ட்டு வீடியோஸ்லாம் போட்டு காமிக்கிறோம் அதில். ஆமாம், சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா கொல்லி ஹில்ஸ் வந்தீங்கன்னா இங்கே ஸ்டே பண்ணலாம். ஏன்னா பக்கத்துலேயே தான் நீங்கள் நடந்து போயிடலாம். ஒரு ஃபேர் டீட்டெயில்ஸை வந்து சொல்கிறேன். பட் எங்களுக்கு கிடைச்சது வந்து 2000 சொன்னாங்க. நாங்கள் 1800 போட்டுருவாங்க டிஸ்கவுண்ட் கேட்டோம். அவங்களே கொடுத்துருவாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோட 1800. ஹோம் ஃபுட்டு நல்லா இருக்கு. 2 hours முன்னாடி சொல்லணும். ஆமாம், 2 hours முன்னாடி சொல்லணும். நம்மளை யாருமே எதுவுமே டிஸ்டர்பே பண்ணல. இங்கே வந்து யாருமே இல்லைங்க. இந்த ரெசார்ட் ஃபுல்லாகவே நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். இப்போ ரெசார்ட்னு சொல்ல முடியாது, இது வந்து ஹோம் ஸ்டே மாதிரி. ஹோம் ஸ்டே பட் ஒரு 3-star லெவலுக்கு ஒரு ஹோம் ஸ்டே. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் கொஞ்சம் 4 rooms இருக்குது. அது மேலேயும் ஒரு 4 rooms இருக்குதுன்னு நினைக்கிறேன். வியூ பாயிண்ட் இருக்குது. ஒரு செம்மேடுன்னு ஒரு ஊரில் இருந்து ஒரு 1.7 kilometers கூகுள் காமிக்கும். கொஞ்சம் இனிஷியலாக வந்தால் என்னடா எங்கெங்கேயும் காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் ஓன் வெஹிக்கிள் தான் வர முடியாது. நம்ம பஸ்லலாம் வந்தீங்கன்னா கஷ்டம் தான் ரொம்ப. உள்ளே இருக்குது நைட்டெல்லாம் அந்த ஃபாரஸ்ட் சவுண்டு அதெல்லாம் செம்மையாக இருக்கும். நீங்கள் ரூம்குள்ளே இருந்தாலுமே அது உங்களுக்கு கேட்கும் அந்த ஃபாரஸ்ட் சவுண்டு. சூப்பராக இருந்துச்சு, மாதிரி த்ரில்லிங்காக இருந்துச்சு. இல்லை எப்படி ஹோட்டல் கஸ்டமர்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இதுவும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நேச்சரில் ரொம்ப அஃபெக்ட்லாம் இது பண்ணல, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்குது. இந்த கொல்லி ஹில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப அண்டர் ரேட்டட் நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து யாருமே வந்து ரொம்ப பெருசாக இல்லை. வியூ பாயிண்ட்லேயே எல்லாருமே 7 o'clock புக் பண்ணிங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க 9 o'clock வந்ததுங்கே அது ஓப்பனே பண்ணலை. ஏன்னா ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருக்கு இங்கே இந்த வைப். இந்த கடைக்கு இந்த ஸ்டேக்கு பக்கத்தில் ஒரு சாக்லேட் ஷாப் இருக்குது. சாக்லேட் ஷாப்பு தான் போகிறோம். இதுதான் வியூ பாயிண்ட், சிக்குப்பாறை வியூ பாயிண்ட்டுன்னு. கீழே இறங்குது லிஸ்ட் மேலே போகுது, கீழே இருந்தது மேலே போகுது, கீழே இருந்தது அப்படிதான் ஃபுல்லாகவே இருக்கு. இதுதான்
இதை குட்டி ஃபால்ஸை வந்து க்ராஸ் பண்ணி அங்கே போனோம்னா சிற்றருவி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. தண்ணியில் கால் வைக்கிறதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா அதுவாக பேசுகிறேன். எங்கே டீகாக் அங்கே இருக்கு இந்த மரத்தில் கேட்டு அதை போயிடும் நினைக்கிறேன். நிறைய பீகாக் இருக்குங்க, இங்கே தான் சுற்றிட்டு இருக்கு. இங்கதான் அந்த சாக்லேட் ஷாப். இதெல்லாம் ஹோம் மேட் சாக்லேட்ஸ் எல்லாமே கொல்லி ஹில்ஸில் அது இந்த வியூ பாயிண்ட் இது கடல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க தமிழ் என்ன இதில் வந்து இந்த சாக்லேட்ஸ் மட்டும் இல்லாமல் வேஃபுல் இந்த வாஃப்ளும் விற்கிறாங்க. மில்க்ஷேக் இருக்குது, மக்பேஸ் அந்த இது எல்லாமே இருக்குது. ஐஸ்கிரீம்ஸ் நாங்கள் ஒரு வாஃபிள் சொல்லியிருக்கோம். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இங்கேருந்து கிளம்பியாச்சு. என்ன பண்ணுறதுங்க, நம்மளுக்கு லீவ் இல்லை, அதனால எப்போவுமே கிளம்ப வேண்டியதாக இருக்குது. ததீக்ஸ் விலாக் சேனலுக்கு உங்களுக்கு ஸ்பெஷலாக பார்க்குற கொஞ்ச பேர்த்துக்கு ஸ்பெஷலாக ஏலகிரி, சி ஏலகிரி இல்லை சாரி, கொல்லி ஹில்ஸ் டு சென்னை. சாரி என்ன பண்ணுறது, ஹோம் ஸ்டார்ட் 6:43. எத்தனை மணி, 3 மணி, 9:30 மணி. ஆமாம் கிளம்ப வேண்டிதான். இல்லை இங்கே விழுக மாட்டேன் வா. ஆல்ரெடி ஒரு சம்பவம் ஆயிடுச்சுங்க. ஆனால் அட்வென்ச்சர் வெஹிக்கிளை வச்சுட்டு கீழே விழுகாமல் இருந்தால் அதுக்கு மரியாதையே இல்லை. பாய் கொல்லிமலாய். நம்மளுக்கு இல்லை, எனக்கு லீவ் இருக்கு. பாருங்க பீகாக். ஆமா சில்லுன்னு இருக்கிறதுக்காக கிடையாது. கிரிப்புக்காக அன்னைக்கு அப்ப கீழே விழுகும் போது செராய்ப்பாச்சு இல்ல, அது ஆயிருந்திருக்காது. என்ன வந்துரு நினைச்சியா? சோளக்காடுன்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த சோளக்காடை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த 70 ஹேர்பின் ஸ்டார்ட் ஆகும். எல்லாத்தையுமே இருந்துட்டு எப்பவும் வச்சுக்கிட்டு